பிரைஸ் த லார்ட், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு தரிசனத்தையும் சில வசனங்களையும் கர்த்தர் காண்பித்தார். அந்த தரிசனத்தில் ஒரு கப்பக்கிழங்கு காடு, குச்சி காடு என்று சொல்வார்கள், இந்த செடி ஆள் உயரத்திற்கு வளர்ந்து நிற்கிறது, நல்ல கிழங்கு பூமிக்கு அடியில் இருக்கிறது. ஆனால் சில எலிகள் அந்த கிழங்கை கெடுத்து போடும்படியாக அந்த இடத்திற்குள்ளே அந்த குழி அமைத்து அதில் உள்ளே சென்று வருகிறத கர்த்தர் காண்பித்தார். அந்த தோட்டக்காரன் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது, அந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது, உடனடியாக அங்கே இருக்கிற அந்த எலிகளையெல்லாம் துரத்தி அந்த தோட்டத்தை மறுசீரமைக்க தொடங்குகிறார். ஏசாயா 43 அதிகாரத்தில் 18-19 வசனத்தில் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கை எப்படி பாழாய் கடந்தாலும் சரி, எப்படி அவாந்தரமாக கடந்தாலும் சரி, எப்படி வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு வழியை, அதில் ஒரு ஆறுகளை உண்டு பண்ண அவரால் கூடும், அவரால் கூடும். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழைய காரியங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம், முந்தினைவைகளை நினைக்க வேண்டாம், பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டாம். தாவீது சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 57:2-3, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன், தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. அவர் நமக்காக புதிய காரியங்களை செய்கிறார், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை, ஒரு ஆறுகளை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா சத்துருக்களையும் துரத்தி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, உங்களுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க. வனாந்திரமாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டு பண்ணுங்கள். அவாந்திரமாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆறுகளை உண்டு பண்ணுங்கள். நாங்கள் முந்தினவைகளை நினைக்கலை, பூர்வமானவைகளை சிந்திக்கலை, நீங்கள் செய்கிற அதிசயங்களை நினைக்கிறோம். எங்களுக்காக யாவற்றை செய்யப்போகிற, செய்து முடித்திருக்கிற உன்னதமான தேவனை நோக்கி இந்த அதிகாலை கூப்பிடுகிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.